Hi viewers, welcome to Literature Synopsis channel. In this video, edha pathi paaka porona. The Devoted Friend by Oscar Wilde. Before video kulla poradhukku munadi enoda channel subscribe panna subscribe pannunga. Pakkathula irukka bell icon click pannunga. ஆஸ்கர் வைல்ட் இவரோட பீரியட் பார்த்தோம்னா 1854லேருந்து 1900 இவர் வந்து ஆத்தர் பிளே ரைட்டர் அண்ட் போயட் இன் இங்கிலாந்து ஸோ இவரோட சக்ஸஸ்ஃபுல் பிளே அப்படின்னு பார்த்தோம்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் நெக்ஸ்ட் இவரோட ஃபேமஸ் ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா த டிவோட்டட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் வந்து இவர் வந்து லீடர் ஆஃப் எஸ்தட்டிக் மூமெண்ட் த டிவோட்டட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு டார்க்லி அ காமிக் ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்லலாம் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1888 த ஹாப்பி பிரின்ஸ் அண்ட் அதர் டெய்ல்ஸ் அப்படிங்கிறதுல வந்து இது டிவோட்டட் ஃப்ரெண்டும் வந்து ஒரு ஸ்டோரி அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஆந்தாலஜியில் வந்து மீதி ஷார்ட் ஸ்டோரி வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு த நைட்டிங்கல் அண்ட் த ரோஸ் த செல்ஃபிஷ் ஜாயின் த ரிமார்க்கபிள் ராக்கெட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒன் மார்னிங் வந்து ஹோல் விட்டு வெளியே வந்து வாட்டர் ரேட் வருது ஸோ வாட்டர் ரேட் வந்து என்ன பார்க்குது அப்படின்னு பார்த்தோம்னா மதர் டக் வந்து அவங்களோட லிட்டில் டக்ஸ்க்கு வந்து ஸ்விம்மிங் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க மதர் டக் வந்து ஃபுல்லாக ப்யூராக வந்து ஒயிட்டாக இருக்கும் லெக்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும் ஸோ அதோட லிட்டில் டக்ஸ்க்கெலாம் வந்து அந்த பாண்டில் வந்து எப்படி வந்து நிற்கணும் எப்படி வந்து தலையை வந்து வாட்டரில் இருக்கும் போது வந்து எப்படி தலையை விடணும் இந்த மாதிரி வந்து டீச் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க மதர் டக் வந்து அந்த லிட்டில் டக்ஸ்க்கெலாம் வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கும் போது வந்து அந்த லிட்டில் டக்ஸ் வந்து எந்த வித அட்டென்ஷனும் வந்து அந்த மதர் டக் வந்து கொடுக்காமல் இருந்தது ஸோ இந்த கொடுக்காமல் இருக்கிறத வந்து வாட்டர் ரேட் வந்து பார்த்துட்டு என்ன வந்து இப்படி ஒரு டிஸ்ஒபீடியன் சில்ட்ரனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து கத்துது கத்தி சொல்லிகிட்டு இருக்கும் போது வந்து நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து நிற்கலை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வாட்டர்லேயே வந்து நீங்கள் கீழே மூழ்கிறீவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாட்டர் ரேட் சொல்லிட்டு இருக்கும் போது மதர் டக் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா பிகினிங்கில் வந்து லிட்டில் டக்ஸ்லாம் வந்து இப்படி தான் வந்து இருக்கும் போக போக தான் வந்து அவங்க வந்து நிறைய கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி வந்து மதர் டக் வந்து சொல்கிறாங்க வாட்டர் ரேட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து பேரண்ட்ஸோட ஃபீலிங்ஸ் எதுவுமே வந்து எனக்கு தெரியாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து ஃபேமிலி மேன் கிடையாது எனக்கு வந்து உனி வந்து மேரிட் ஆகலை அப்படின்னு சொல்லுது ஸோ வந்து எனக்கு வந்து பட் ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி வந்து எனக்கு நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் வந்து எல்லா விஷயத்தோட வந்து ரொம்ப வந்து ஹையாக இருக்கும் அதுதான் வந்து இந்த வேர்ல்டே வந்து நோபலாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து டிவோட்டட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ரேட் வந்து சொல்லும் அப்போனா உன்னோட டிவோட்டட் ஃப்ரெண்ட்ஷிப்போட டியூட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து க்ரீன் லினட் வந்து வில்லோ ட்ரீக்கு மேலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும் அது வந்து கேட்கும் இந்த மாதிரி வாட்டர் ரேட் கிட்ட ஸோ இவங்களோட கான்வர்சேஷன் எல்லாமே வந்து அது மேலே உட்காந்து கேட்டுகிட்டே இருந்திருக்கும் ஸோ இதைத்தான் வந்து நானும் வந்து கேட்க நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மதர் டக் வந்து சொல்லுவாங்க மதர் டக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாண்ட்லேயே வந்து அதை எனக்கு வந்து ஸ்விம் பண்ணிவிட்டு அவங்க ஹெட்டை வந்து மேலே தூக்கி பார்ப்பாங்க ஸோ அவங்க சில்ட்ரனுக்கு வந்து ஒரு குட் எக்ஸாம்பிளாக வந்து நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மதர் டக் வந்து சொல்லுவாங்க வாட்டர் ரேட் வந்து என்ன சொல்லு அப்படின்னா இது இன்னும் ரொம்ப சில்லி குவெஷனாக இருக்குது என்னோட டிவோட்டட் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு மட்டும்தான் வந்து டிவோட்டட் ஃப்ரெண்டாக இருக்கணும் அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாட்டர் ரேட் வந்து சொல்லும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிவோட்டட் ஃப்ரெண்ட்ஷிப்போட ஸ்டோரி வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து லினட் வந்து சொல்லும் போது வாட்டர் ரேட் வந்து என்ன சொல்லணும்னா அந்த ஸ்டோரி வந்து என்ன பற்றி அப்படின்னு வந்து கேட்கும் இல்லை இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லிட்டு லினட் வந்து சொல்லும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுது லினட் வந்து ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒரு ஹானஸ்தி லிட்டில் ஃபெல்லோ இருப்பாங்க அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹன்ஸ் ஸோ வாட்டர் ரேட் கிட்டே வந்து கேட்கும் நீ வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்டிங்காக இருக்கேன் இந்த ஸ்டோரி கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லினட் கிட்டே வந்து அது பதில் சொல்லும் ஹன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் ரொம்ப வந்து ஃபன்னியாக இருப்பாங்க அவங்க ஃபேஸ் ஃபுல்லாமே வந்து ஒரு குட் ஹியூமரஸாக வந்து இருக்கும் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டைனி காட்டேஜில் தான் வந்து அவங்க இருக்காங்க டே ஃபுல்லாக வந்து கார்டனில் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஹன்ஸோட கார்டன் வந்து ரொம்ப வந்து லவ்லியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து ஜூலி ஃப்ளாஸ் அங்கே வந்து ஷெப்பர்ட்லாம் வந்து அங்கங்கே பர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட கார்டனில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸான ரோசஸ்லாம் இருக்குது எல்லோ ரோசஸ் லியா கோல்ட் பர்பிள் வயலட் பம்பன் லேடிஸ் மாக் மேரஞ்சோன் வயல் பேஸு ஃப்ளாஷ் டி லூஸ் டிராஃபடு க்ளோ பிங்க் இந்த மாதிரி எல்லாமே வந்து அழகாக வந்து பூத்து குலுங்கி இருக்கும் அந்த ஒவ்வொரு மந்த்தும் பார்க்கும்போது அது வந்து ப்ராப்பராக வந்து ஆர்டராக வந்து அந்த ஃப்ளாஸ்லாம் இருக்கும் ஒரு ஃப்ளாஸ் இல்லைனா ஒன்றே ஒரு ஃப்ளாஸ் வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க பார்க்கறதுக்கே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ அதோட ஸ்மெல் எல்லாமே வந்து ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லினட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கதை சொல்லிட்டு இருக்கும் போது வந்து லிட்டில் ஹேண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கிரேட் ஃப்ரெண்ட் இருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா மெல்ல ரொம்பவும் வந்து ஒரு டிவோட்டடான ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க மெல்ல
ஸோ மில்லர் வந்து கார்டனுக்கு வரும்போது எல்லாமே வந்து அவங்க கார்டனில் இருக்க ஹர்ப்ஸ், அவங்க அங்கே இருக்க செரிஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து அவங்க பாக்கெட்டில் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்து போவாங்களாம் ஃப்ரூட் சீசன் டைம்லாம். ஸோ அவர் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, மில்லர் என்ன சொல்வார்னா, ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பார்க்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து மில்லர் சொல்லுவாங்களாமா. ஹேண்ட்ஸ் இதை கேட்டதுமே வந்து சின்னதாக வந்து ஒரு ஸ்மைல் வந்து பண்ணுவாங்களாமா. ஸோ அவர் ஹேண்ட்ஸ் என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் இதெல்லாம் வந்து நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன், எனக்கு வந்து நீ வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு ப்ரைடாக வந்து ஃபீல் பண்ணுவாங்களாமா. அங்கே இருக்க நைபர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மில்லர் வந்து இங்கே இவங்க கிட்டேருந்து நிறைய விஷயம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, பட் ஆனால் வந்து எதுவுமே வந்து இவர் வந்து திருப்பி கொடுத்ததே இல்லை அப்படின்னு வந்து நைபர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. மில்லர் வந்து ஃப்ளோர் மில் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நிறைய ஹண்ட்ரட் ஆஃப் சாக்ஸ் இருக்காது, எதுவுமே வந்து இது வரைக்கும் வந்து ஹேண்ட்ஸ் கிட்ட கொடுத்ததே கிடையாது. நிறைய கவு ஷீப்ஸ் எல்லாமே இருக்குது, பட் இது வரைக்கும் எதுவுமே வந்து அவர் ரிட்டர்ன் பண்ணதே கிடையாது. ஹேண்ட்ஸ் வந்து நிறைய டைம் வந்து கார்டன்லேயே தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்ப்ரிங்கிங் சம்மர் ஆட்டம் டைம்லலாம் வந்து அவர் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருப்பார். பட் ஆனால் வின்டர் டைம் வரும்போது மட்டும் அங்கே வந்து எந்த விதமான ஃப்ரூட்ஸ் ஃப்ளார்ஸ் இருக்காது, அவங்க மார்க்கெட்டுக்கு எதுவுமே வந்து அவர் கொண்டு போக முடியாது, அவர் ரொம்ப வந்து சஃபர் ஆகுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. வின்டர் டைம் வந்தக்கப்புறம் அவர் ரொம்ப வந்து கோல்டு இருக்கும், அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து எதுவுமே இருக்காது. சில டைம் வந்து அவர் வந்து வெறும் வாட்டர் மட்டுமே வந்து குடிச்சிட்டு போய் வந்து படுத்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வின்டர் சீசனில் வந்து மில்லர் வந்து ஹேண்ட்ஸை பார்க்கறதுக்கு வரவே மாட்டாராமா. மில்லர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பர்சன் வந்து அவங்க ட்ரபிளில் இருக்கும்போது வந்து அவங்களை வந்து தனியாகவே விட்டுறணும், அவங்களே வந்து நம்ம விசிட் பண்ணுறவங்க பேரில் வந்து அவங்களே வந்து பாதர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மில்லரோட ஒய்ஃப் கிட்டே வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் வந்து இப்படி தான் இருப்பேன், நான் இருக்கிறது வந்து எனக்கு கரெக்ட், என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மில்லர் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்டே வந்து சொல்கிறாங்க. மில்லர் வந்து ஸ்ப்ரிங்கிங் வர வரைக்கும் வந்து நான் வந்து காத்துக்கிட்டு இருப்பேன், அப்புறம் வந்து நான் போய் அவங்க விசிட் பண்ணும்போது வந்து ஹான்ஸ் வந்து பக்கெட் ஃபுல்லாக வந்து ப்ரிம்ரோஸ் வந்து எனக்கு கொடுப்பான், அதுதான் வந்து அவனுக்கு வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மில்லர் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சொல்கிற ஸ்டோரிஸ் எதுவுமே வந்து இந்த கிளர்ஜிமேன் கூட வந்து சொல்ல மாட்டாங்க, அப்படி ஒரு ஸ்டோரிஸ் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மில்லரோட ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. மில்லரோட யங்கஸ்ட் சன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹேண்ட்ஸ் வந்து இப்போ வந்து புவராக இருக்கும்போது வந்து நான் வந்து அவருக்கு வந்து என்னோட மை பாட்ரிச் வந்து நான் கொடுப்பேன், ஹாஃப் பாட்ரிச் கொடுப்பேன், நான் வந்து அவருக்கு வந்து ஒயிட் ரேபிட்டை வந்து நான் வந்து காமிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது மில்லர் என்ன சொல்லுவாங்க, என்ன நீ ஒரு சில்லி பாயாக இருக்க, நான் வந்து உன்னை எதுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து நான் உனக்கு கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீ என்ன படித்தேனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து மில்லர் வந்து அவங்க யங்கஸ்ட் சன்னை வந்து திட்டுறாங்க. ஹேண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, ஹேண்ட்ஸ் பற்றி வந்து மில்லரோட யங்கர் சன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஹேண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கும்போது வந்து இங்கே நாம் இருக்கிற இடத்துக்கு அவர் வந்தாங்க அப்படின்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டாரா, நாம் வந்து ரொம்ப வந்து வார்மாக இருக்கும், நாம் நல்லா வந்து சாப்பிட்றோம், நம்மக்கிட்ட வந்து ரைட் பாயிண்டாக இருக்குது, இது பார்க்கும்போது வந்து அவங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க, இது வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட நேச்சரே வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மில்லரோட யங்கர் சன் வந்து சொல்லும்போது வந்து மில்லர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டை நேச்சரை வந்து நான் ஸ்பாயில் பண்ண வந்து நான் வந்து விட மாட்டேன், எப்பவுமே வந்து அவனை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து மில்லர் வந்து சொல்கிறாரு. மில்லர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து ஒரு ஃப்ளோரை கூட வந்து நான் கொடுக்கலாம், பட் ஆனால் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேறு, இது வந்து வேறு, அது ரெண்டுமே வந்து நான் வந்து எப்பவுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மில்லர் வந்து சொல்கிறாரு. இந்த ஸ்டோரி எல்லாம் இந்த மாதிரி லினட் வந்து சொன்னதுக்கப்புறம் வந்து வாட்டர் ராட் என்ன கேட்கும் அப்படின்னா, இந்த ஸ்டோரி வந்து எண்ட் ஆயிருச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இப்போ தான் வந்து இது வந்து பிகன் ஆகவே போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து லினட் வந்து சொல்லும். ஸோ இப்போ வந்து லினட் வந்து பான்குள்ளே வந்து அதோட லெக்கில் காலில் விட்டுட்டு அதை வந்து ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்க, இது மாதிரி வந்து விஞ்சர் எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ ஸ்ப்ரிங்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ப்ரிம்ஸ் ரோஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்ஸோட கார்டனில் வந்து பூத்து குலுங்கி இருக்குது, அதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து அழகாக இருக்குது. ஸோ இப்போ வந்து மில்லர் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஹேண்ட்ஸை பார்த்துட்டு நான் வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, என்ன உங்களுக்கு ஒரு பெரிய மனசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மில்லரோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. மில்லர் வந்து ஹேண்ட்ஸை பார்க்குறதுக்கு வரும்போது வந்து பிக் பேஸ்கெட் வந்து அவங்க ஆர்ம்ஸில் தூக்கிட்டு வந்து அவர் வந்து வராரு. ஸோ எப்படி இருக்க மில்லர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க, அவரும் வந்து ரொம்ப ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ விண்டெல்லாம் வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மில்லர் வந்து ஹேண்ட்ஸ் கிட்ட கேட்குறாரு. ஓ ரியலி ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து விண்டெல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ ஸ்ப்ரிங்கிங் வந்துச்சு, நான் வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கேன், எல்லா ஃப்ளார்ஸும் வந்து அழகாக வந்து பூத்து குலுங்கி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து மில்லர் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீ வந்து என்ன மறந்துடுவா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் நான் வந்து எப்போவே வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மில்லர் வந்து ஒரு போயிட்ருக்காக வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ சொல்லிட்டே இருக்கும்போது, ஓ ப்ரிம்ரோஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மில்லர் சொல்கிறாரு. ஹேண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மில்லர் சொல்கிறாங்க. மில்லர் சொன்னதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ரொம்ப வந்து ஒரு லக்கியான பர்சன், ஸோ இப்போ நான் அந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் வந்து நான் மார்க்கெட்டில் வந்து செல் பண்ண போகிறேன், ஃபர்கோ மாஸ்டர்ஸ் டாட்டர் கிட்ட வந்து நான் வந்து செல் பண்ண போகிறேன், செல் பண்ணக்கப்புறம் வந்து அதுக்கு வர மணி வந்து நான் வீல் ப்ரோ வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு வந்து மில்லர்கிட்ட வந்து ஹேண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. வந்து வீல் ப்ரோ வந்து நீ சோல்வ் பண்ணிட்டே, நீ ஏன் வந்து இப்படி வந்து ஸ்டுப்பையான விஷயம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து மில்லர் வந்து கேட்குறாங்க. ஸோ வின்டர் டைமில் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பேட் டைமாக இருந்தது, என்கிட்ட வந்து எந்த வித பணியும் கிடையாது, எனக்கு சாப்பிட்றதுக்கு பிரெட் கூட வந்து எனக்கு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சில்வர் செயின் வந்து சோல்வ் பண்ணேன், அப்புறம் வந்து பிக் பைப்பை சோல்வ் பண்ணிட்டேன், அப்புறம் வந்து பீல் ப்ரோ சோல்வ் பண்ணிட்டேன், இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து திரும்பி வாங்குறேன் அப்படின்னு வந்து
ஹேண்ட்ஸ் வந்து மெல்லர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது வந்து நீயே வந்து இதெல்லாம் வந்து திரும்பி வாங்குற, நானே வந்து என்னோட வீல் பேரோவை வந்து உனக்கு கொடுத்துறேன். ஸோ ஆனால் பட் ஆனால் வந்து நீ வந்து கொஞ்சம் வந்து ரிப்பேர் பண்ணிக்கணும், அது வந்து கொஞ்சம் வந்து ஆனால் வந்து இதில் வந்து ஒன் சைட் வந்து அது ப்ரோக் ஆயிடுச்சு, அதை வந்து நீ வந்து ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து மில்லர் வந்து சொல்லும்போது உனக்கு வந்து ரொம்ப வந்து பெருமையான ஒரு மனசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹான்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே நான் இதை வந்து வந்து ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹான்ஸ் சொன்னதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னோட ஹவுஸில் வந்து பிளங்கா வுட்ஸ் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மில்லர் அப்படியா அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. அப்படியா, இது வந்து நல்ல விஷயமா இருக்கே, நான் வந்து எனக்கு வந்து ஒரு லார்ஜ் ஹோல் வந்து இருக்கும், ஸோ அதை வந்து மறைக்கிறதுக்கு வந்து எனக்கு இந்த மாதிரியான ரூஃப் வந்து எனக்கு தேவைப்படுது. ஸோ நீ சொன்ன மாதிரி வந்து எவ்வளோ லக்கி தெரியுமா அப்படின்னு வந்து மில்லர் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகே நான் வந்து இந்த பிளாங்க் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கூட வந்து வீல் பேரோ வந்து ரொம்ப வந்து வேர்த் ஆனது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து இதெல்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மில்லர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஹேண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது வந்து மில்லர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அவ்வளோ வந்து பெருசாக இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே நான் வந்து பேஸ்கெட் வச்சுருக்கேன், இந்த பேஸ்கெட்டில் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணி கொடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பேஸ்கெட்டை பார்க்கும்போது வந்து ரொம்ப வந்து பெரிய பேஸ்கெட்டாக இருக்குது. இந்த மாதிரி பார்க்கும்போது வந்து ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து வரிட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இவருக்கே வந்து எல்லா ஃப்ளார்ஸும் வந்து அந்த பேஸ்கெட்டில் போட்டுறேன்னா நான் வந்து என்ன மார்க்கெட்டில் போய் வந்து விற்பேன், நான் எப்படி வந்து சில்வர் பட்டனை வந்து திருப்பி வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து வரிடாக இருக்காங்க. வேலர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து என்னோடய வீல் பிராவை உனக்கு கொடுத்துருக்கேன், நீ வந்து எனக்கு வந்து ஒரு ஃபியூ ஃப்ளார்ஸ் வந்து கொடுக்க முடியாதா? ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நினைக்கிறேன், இது வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு கைண்ட் கிடையாது அப்படின்னு வந்து மில்லர் வந்து சொல்கிறார். ஹான்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ நான் வந்து எப்போவுமே வந்து உனக்கு வந்து நான் வந்து வெல்கம் பண்ணுறேன், என்னோட கார்டனில் இருக்க ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் நீ எப்போ வேணாலும் வந்து நீ ப்ளக் பண்ணி எடுத்துக்கலாம், நான் வந்து சில்வர் பட்டனை வந்து ஆஃப்டர் சூன் ஆஃப்டர் வந்து நான் வந்து அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அங்கே இருக்க அவங்க கார்டனில் இருக்க ப்ரிம் ரோஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ளக் பண்ணி வந்து எல்லாத்தையுமே வந்து மில்லர் பாஸ்கெட்டில் வந்து போடுறாரு. மில்லர் வந்து அவர் ஷோல்டரில் வந்து அது பிளாங்க் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரோட ஹேண்டில் வந்து பிக் பேஸ்கெட் அந்த ஃப்ளார் பேஸ்கெட் வச்சுட்டு அவர் வந்து ஹெல்க்கு வந்து போகிறாரு. ஸோ ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து வீல் பேரோ வந்து மில்லர் வந்து எனக்கு கொடுத்தங்கடி. நெக்ஸ்ட் டே வந்து மில்லரோட வந்து குரல் வந்து கேட்குது. ஸோ அந்த டைமில் வந்து ஹேண்ட்ஸ் வந்து லேடர்லேருந்து ஜம்ப் பண்ணி வந்து ஓடுறாரு, கார்டன்லேருந்து ஓடுறாரு. என்னென்னு பார்க்கும்போது வந்து மில்லர் வந்து அவர் பின்னாடி வந்து ஃப்ளாஸ் சாக் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நீ வந்து எனக்கு வந்து மார்க்கெட் வரைக்கும் வந்து கேரி பண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மில்லர் வந்து ஹேண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. ஹேண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து என்னால் முடியாது, இன்றைக்கி வந்து நான் வந்து ரொம்ப வந்து பிஸியாக இருக்கேன், ஸோ என்னோடய ஃப்ளாஸ்க்கு எல்லாம் வந்து நான் தண்ணி ஊற்றணும், கிளாஸ் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹேண்ட்ஸ் வந்து சொல்கிறாரு. நீ வந்து இப்படி வந்து சொல்லிட்டேன், நான் வந்து என்னோடய வீல் பேரோவே வந்து உனக்கு கொடுத்துருக்கேன், நீ வந்து நான் சொன்னதை வந்து நீ வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மில்லர் வந்து கேட்குறாரு. மில்லர் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஹான்ஸ் வந்து ரொம்ப வந்து நீயே வந்து இப்படி சொல்கிற அதெல்லாம் வந்து ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட இருக்க பிக் சாக்கை வந்து அவரோட ஷோல்டரில் போட்டுட்டு வந்து அது ரொம்ப வந்து ஒரு ஹாட் டே, ஸோ அந்த ரோட்லாம் வந்து ரொம்ப வந்து டஸ்டியாக இருக்குது. ஸோ அவர் வந்து 6 மைல் ஸ்டோன் ரீச் பண்ணுறாரு, அந்த அவர் ரொம்ப டயர்டாகிட்டார். ஸோ ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப டயர்டானதுக்கப்புறம் வந்து அவர் கீழே உட்காந்து வந்து ரெஸ்ட் எடுக்கிறார், ரொம்ப வந்து டயர்டாகிட்டார், ரொம்ப வந்து ஹாட்டாக இருந்தது அந்த அன்னைக்கு. லாஸ்ட் வந்து ஹேண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வரைக்கும் வந்து ரீச் பண்ணிட்டாங்க, அவர் வெயிட் பண்ணிவிட்டு அந்த சாக்கை வந்து சோல்கிறார், வெரி குட் ப்ரைஸ்க்கு வந்து சோல் பண்ணதுக்கப்புறம் ஸோ வீட்டுக்கு திரும்பி போகலாம் அப்படின்னு போகிற அவர் ரொம்ப வந்து அஃப்ரைட் ஆகிட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே அந்த டைமில் வந்து ராபர்ஸ்லாம் இருப்பாங்க, ஸோ ஒரு வேலை வந்து அவர் அவங்க வந்து நம்மகிட்டருந்து ஏதாவது பறிச்சுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து வரிடாக இருக்காங்க. சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஹார்ட் டே, ஸோ கண்டிப்பாக வந்து நான் மில்லர் சொன்னதை வந்து நான் வந்து ரெஃப்யூஸும் பண்ண முடியாது, ஏன்னா அப்படின்னா மில்லர் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஸோ மில்லர் வந்து எனக்கு வந்து வீல் பேரோ வந்து கொடுத்துருக்காங்க, நான் எப்படி வந்து அவர் சொன்னது வந்து ரெஃப்யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் வந்து மில்லர் வந்து கீழே வந்து அந்த ஃப்ளோர் அந்த சாக் ஃப்ளோரை வந்து ஹேண்ட்ஸ் வந்து வித்து மணியை வந்து வாங்குறதுக்கு வேண்டி வந்து வந்துருவார். ஆனால் வந்து ஹேண்ட்ஸ் வந்த டைமில் வந்து ரொம்ப வந்து டயர்டாக இருப்பாங்க, படுத்து வந்து பெட்டில் வந்து தூங்கிட்டு இருந்திருப்பார். ஸோ மில்லர் வரும்போது வந்து அவர் ரொம்ப வந்து சோர்வாக இருந்திருப்பார். சோர்வாக இருந்திருக்கும்போது நீ மில்லர் என்ன சொல்லுவாங்க, நீ என்ன இப்படி வந்து லேசியாக இருக்க, நான் வந்து என்னோடய வீல் பேராகவே உனக்கு கொடுத்துருக்கேன், ஆனால் நீ வந்து நிறைய ஒர்க் ஹார்ட் பண்ண மாதிரி வந்து நீ ஏன் இவ்வளோ லேசியாக இருக்க, எனக்கு வந்து இது பிடிக்கல, என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இப்படி இருக்கிறது வந்து எனக்கு வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மில்லர் வந்து ஹான்ஸ் கிட்டே கேட்பாங்க. ஸோ ஹான்ஸ் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் வந்து சாரி, நான் வந்து டயர்டாக இருந்த கேட்டி வந்து நான் வந்து தூங்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். அவரோட ஐஸ்லாம் வந்து ரப் பண்ணிவிட்டு அவள் ஹாப்லாம் வந்து போட்டுட்டு வந்து அவர் வருவார். நான் வந்து ரொம்ப வந்து டயர்டாக இருந்தேன், ஸோ நான் பெட்டில் வந்து படுத்து கொஞ்ச நேரம் படுத்துருக்கும் போது வந்து பேர்த் சிங்கிங்கை பற்றி வந்து நான் வந்து லிசன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த சிங் இந்த பேர்த் சிங் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப அது பாடுறது கேட்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹான்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஹான்ஸ் சொன்னமே முல்லாம் வந்து ரொம்ப வந்து கிளாடாக வந்து அவர் பேசுறதை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். மில்லர் என்ன சொல்வாருன்னா சீக்கிரமாக வந்து நீ ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து சீக்கிரமாக வந்து வா, என்னோட மில்க் வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பேரன் ரூஃப்லாம் வந்து செட் பண்ணணும், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேண்ட்ஸ் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை என்ன கார்டனில் வந்து ஃப்ளார்க்கு வந்து 2 நாளாக வந்து தண்ணியே வந்து ஊற்றலை, ஒன்றே ஒரு பக்கம் வந்து மில்லர் சொன்னதை வந்து அவனால் வந்து ரெஃப்யூஸும் பண்ண முடியாது, ஏன் அப்படின்னா மில்லர் மில்லர் வந்து ரொம்ப வந்து குட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஸ் வந்து நினைக்கிறாரு.
என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என்னோட வீல் பேரவை கொடுத்துப்போம், கண்டிப்பா வந்து என்னோட நான் சொன்னது எதுவுமே வந்து நீ ரெஃப்யூஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மில்லர் சொன்னதுக்கப்புறம், கண்டிப்பா வந்து நான் வந்து உன்னோட வார்த்தை எதுவுமே வந்து நான் ரெஃப்யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹான்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, பெட்டை விட கீழே இருந்து எந்திரிச்சு அவள் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து மில்லர் கூட வந்து போறாரு. சன்செட் வரைக்கும் வந்து மில்லர் கூட வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ அங்க இருக்க பேரன் ரூஃப் வச்செல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து ஹோல் எல்லாத்தையுமே வந்து அடைச்சிட்டு ஹான்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒர்க் ஹார்ட் பண்றாங்க. லேடர்ல இருந்து அவர் கீழே இறங்கி வரும்போது மில்லர் வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாங்க, ஓ நீ வந்து என்னோட ஒர்க் எல்லாத்தையுமே வந்து நீ வந்து முடிச்சிட்ட அப்படின்னு வந்து அவர் ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து சொல்கிறாரு. மில்லர் என்ன சொல்கிறேன்னா, ஓ நீ வந்து என்னோட வேலையெல்லாம் வந்து சீக்கிரமாக முடிச்சிட்ட, சுலபமாக முடிச்சிட்ட, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீ வந்து உன் வீட்டுக்கு போ, நீ போய் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு மில்லர் சொல்கிறாரு. ஸோ ஓகே நான் வந்து மில்லர் என்ன சொல்கிறேன், அடுத்த நாள் வந்து என்னோட ஷீப் எல்லாத்தையும் வந்து நான் மவுண்டைனுக்கு வந்து கிரேஸ் பண்ணுறதுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ ஹான்ஸ் வந்து ரொம்ப வந்து டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து மில்லர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஷீப் எல்லாத்தையுமே வந்து ஹான்ஸோட காட்டேஜ்க்கு வந்து கொண்டு வராரு. மில்லர் வந்தக்கப்புறம் என்னோட ஷீப் எல்லாத்தையுமே வந்து நீ மவுண்டைனுக்கு வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மாதிரி வந்து நீ வந்து என்னோட ஷீப் எல்லாத்தையுமே வந்து கிரேஸ் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணிப்போ. ஸோ அவர் ஹேண்ட்ஸ் வந்து அவரால் ரெஃப்யூஸ் பண்ணவே முடியல. அவர் வந்து ஷீப்பெல்லாம் வந்து ஓட்டிட்டு வந்து போகிறாரு. ஃபுல் டே வந்து அவர் வந்து அங்கே வந்து டைம்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அவரோட ஃப்ளார்ஸ், அந்த கார்டனில் இருக்க ஃப்ளார்ஸ் எதுவுமே வந்து அவர் வந்து பார்க்கவே இல்லை. ஹான்ஸ் வந்து ரொம்ப வந்து வரிடாக இருக்காரு. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து மில்லர் வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கு வந்து கொடுத்துட்டே போயிடுறாங்க ஹான்ஸ் கிட்ட. ஹான்ஸ் வந்து அந்த ஃப்ளார்ஸ்னால ஃப்ளார்ஸை வந்து பார்க்கவே முடியறதில்ல. வந்து தன்னைத்தானே வந்து ஒரு கன்சோல் பண்ணிக்கிறார். மில்லர் வந்து என்னோட வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவர் வந்து என்னோட எனக்கு வேண்டி அவரோட வீல் பேரவே வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ வந்து இவர் ரொம்ப வந்து ஒரு ஜெனரஸான பர்சன். ஸோ நான் வந்து அவரோட ஒர்க்ஸ், அதோட ஒர்க்ஸ் எதுவுமே வந்து என்னால் வந்து ரெஃப்யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹான்ஸ் வந்து ஒரு பக்கம் வந்து தன்னைத்தானே வந்து கன்சோலும் பண்ணிக்கிறாரு. ஈவினிங்கில் வந்து ஹான்ஸ் வந்து ஃபயர் சைடில் வந்து உட்காந்துட்டு இருக்காருங்க. அந்த டைமில் வந்து ரொம்ப வந்து ஒரு விண்ட்லாம் வந்து ப்ளோ ஆகிட்டே இருக்கு. ரொம்ப ரோரிங் சவுண்ட்லாம் வந்து அவங்க ஹவுஸ் கிட்டே வந்து கேட்டுகிட்டே இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்ட்ராம் வருமாட்டம் இருக்குது, ரொம்ப வந்து வெதர்லாம் வந்து ரொம்ப வந்து டெரிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ட்ராப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது தேர்ட் ட்ராப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லவுடர் சவுண்ட் வந்து அவருக்கு வந்து கேட்குது. ஒரு புவர் ட்ராவலர் வந்து போராடிருக்கு இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹான்ஸ் வந்து நினச்சிக்கிட்டாங்க. பட் ஆனால் அது பார்த்தோம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மில்லர். மில்லர் வந்து ஒரு கையில் வந்து ஒரு விளக்கும் வந்து ஒன்னொரு கையில் வந்து ஒரு பிக் ஸ்டிக்கும் வந்து வச்சுட்டு வந்து ஹான்ஸை வந்து கூப்பிட்றாங்க. நான் வந்து ட்ரபிளில் இருக்க, சீக்கிரம் இங்கே வா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பையன் வந்து கீழே விழுந்துட்டான், அவன் வந்து அவனுக்கு காலில் ஏதோ ஊண்டாயிருக்கு, சீக்கிரம் போய் வந்து டாக்டரை வந்து கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பேட் நைட், ரொம்ப வந்து அந்த நைட் வந்து ரொம்ப பேடாக இருந்திருக்கு. ஓகே தெரியும், நான் வந்து என்னோட வீல் பேரை உனக்கு கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீ எனக்கு நான் கொடுத்ததுக்கு நீ ஏதாவது திருப்பி வந்து கொடுக்கணும், இல்லை சீக்கிரம் போய் வந்து டாக்டர் வந்து கூட்டிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த என்னோட வந்து இந்த விளக்கு வந்து கரெக்ட் பத்திரமா வச்சுக்கோ, இந்த டார்க் நைட் உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நீ வந்து டிச்சில் வந்து விழுந்துடாத அப்படின்னு வந்து சொல்றாரு. விளக்கு வந்து என்னோடது வந்து ரொம்ப வந்து புதுசு, இது வந்து நீ எங்கேயும் வந்து தொலைச்சிடாத, எதுவும் பண்ணிடாத அப்படின்னு வந்து மில்லர் சொன்னதுக்கப்புறம் ஹான்ஸ் வந்து சொல்றாங்க, இல்லை நெவர் மைண்ட், எனக்கு வந்து இது வேண்டாம், நான் வந்து இப்படியே போறேன். இவர் கோட்லாம் போட்டுட்டு அந்த மஃப்லர்லாம் போட்டுட்டு வந்து இவர் வந்து போறாரு. ஸோ இந்த நைட் வந்து ரொம்ப வந்து ஒரு டார்க்கான ஒரு நைட், அந்த ஸ்ட்ராம் எல்லாமே வந்திருந்தது. ஸோ ஹான்ஸ் வந்து ரொம்ப வந்து வரிடாக இருக்காரு, ஏன்னா இந்த ஸ்ட்ராம்லாம் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக வந்து வருது, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்கேர்டாக வேறு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இருந்தாலும் வந்து இவர் 3 hours வந்து வாக் பண்ணியே வந்து டாக்டரோட ஹவுஸை வந்து அடைகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் டாக்டரோட வீட்டை வந்து நாக் பண்ணுறாரு. டாக்டர் வந்து அந்த பெட்ரூம்லேருந்து அந்த விண்டோ வழியே வந்து பார்க்குறாரு. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹான்ஸ். அவர் என்ன சொல்கிறார், ஹான்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மில்லரோட சன் வந்து லேடர்லேருந்து கீழே வந்து விழுந்துட்டாங்க, அவனுக்கு வந்து ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ ப்ளீஸ் சீக்கிரம் வந்து மில்லரோட வீட்டுக்கு வந்து வாங்க, அரைவாகுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் டாக்டர் வந்து அவர் ஹார்ஸில் வந்து போகிறாரு. இந்த டைமில் வந்து ஸ்ட்ராம் வந்து ரொம்ப வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ ரெயின்ஃபாலும் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அவர்கிட்ட வந்து ஹார்ஸ் வந்து அவர் ஹார்ஸில் போகும். ஸோ அது ஃபுல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மூர் லேண்டே அந்த ஃபுல் வந்து ஓப்பன் ஏரியா. ஸோ டேஞ்சரஸான பிளேஸில் வந்து அங்கே நிறைய டீப் ஹோல்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ ஹார்ஸ் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஹோல்ஸில் வந்து அவர் வந்து ட்ரவுண்ட் ஆயிடறாரு. டே வந்து அந்த வாட்டரில் வந்து அவர் பாடி வந்து மிதந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து அந்த பாடியை வந்து எடுக்கிறாங்க. வாட்டர்லேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்க ஹான்ஸோட காட்டேஜில் கொண்டு போய் வந்து வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஹான்ஸோட ஃபோனில் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஹான்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணுறாங்க. மில்லரும் வந்து அட்டன் பண்ணுறாரு. மில்லர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து நான் வந்து லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அவர் வந்து பாக்கெட்லேருந்து ஹேண்ட்கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு வந்து அவர் ஐஸை வந்து வீப் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ ஃபோன் எல்லாம் வந்து அட்டன் பண்ணி முடிச்சக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து சீட் ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துக்கிட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஈட் பண்ணிவிட்டு வைன் எல்லாத்தையும் வந்து குடிச்சிட்டு கேக் எல்லாத்தையுமே வந்து ஈட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து எனக்கு வந்து ஒரு கிரேட் லாஸ் அப்படின்னு சொல்கிறார். நான் வந்து என்னோடய வீல் பேரவை வந்து அவனுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு பதிலாக வந்து அவன்கிட்டருந்து நான் எதுவுமே வந்து திரும்பி வந்து வாங்கவே இல்லை. ஸோ இந்த ஸ்டோரியெல்லாம் வந்து கேட்டக்கப்புறமே வந்து என்னன்னா, அந்த வாட்டர் ராட் வந்து ஒரு சைலண்ட்டாக வந்து சொல்லிட்டு அதில் என்ன சொல்கிறோம்னா, இந்த ஸ்டோரி வந்து இதோட வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் வந்து வாட்டர் என்ன கேட்குதுன்னா, என்னாச்சு மில்லர் வந்து என்னன்னாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க.
ஸோ எனக்கு வந்து அதை பற்றி வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து லெனட் வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து அதை பற்றி வந்து ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்கிறது லெனட் நான் ரொம்ப வந்து அஃப்ரைடாக இருக்கேன் இந்த ஸ்டோரியோட மாரல் வந்து எனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாட்டர் ஆட் வந்து சொன்னதுக்கு வந்து லெனட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து உனக்கு மாரல் சொல்லலையேன்னு வந்து நீ சொல்கிறியா அப்படின்னு வந்து வாட்டர் ஆட் கிட்ட கேட்கும் போது வந்து நீ இந்த மாரல் வந்து நீ முன்னாடியே வந்து சொல்லியிருந்துருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாட்டர் ஆட் வந்து லெனட் கிட்ட வந்து சொல்லுது வாட்டர் ஆட் வந்து ரொம்ப வந்து கோவப்பட்டுட்டு அவரோட வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அது ஹோல் கிட்டே வந்து உள்ளக்குள்ள வந்து போயிடுச்சு லாஸ்ட் வந்து லெனட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து அவனுக்கு வந்து நான் ஸ்டோரி அந்த மாரலோட தான் வந்து நான் ஸ்டோரி சொன்னேன் பட் ஆனால் வந்து அவன் வந்து அது புரிஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து லினட் வந்து மதர் டக்கிட்ட வந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சரி விட இது எப்பவுமே வந்து வாட்டர் ஆட் வந்து பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மதர் டக் வந்து சொல்கிறாங்க ஸோ ஓகே ஸோ அவங்க சொன்னது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லினட் வந்து அக்ரி பண்ணிக்கிறாங்க அவங்க வேர்ட்ஸை இதோட மாரல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர் வந்து ரொம்ப வந்து கண்மூடித்தனமாக வந்து ஒருத்தர் வந்து நம்பவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஹான்ஸ் வந்து மில்லரை வந்து நம்புற மாதிரி மோரால்லஸ் வந்து மில்லரோட கேரக்டர் வந்து இட்ஸ் ஈக்குவல் ஈக்குவல் பை வாட்டர் ராடி இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் வந்து ஈக்குவலாக வந்து சொல்லியிருந்திருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து டிவோட்டட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷார்ட் ஸ்டோரியில் வந்து ஒன் சைட் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க ஆஸ்கர் வால்ட் ஸோ இதான் வந்து இந்த ஸ்டோரியோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் லிசனிங் திஸ்